சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கே என் நேரு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி அமோக வெற்றி பெறும் என உளறி அங்கிருந்தவர்களை குழப்பமடைய செய்தார். இணையவாசிகளின் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகியுள்ள அமைச்சரின் உளறல் பேச்சு குறித்து சற்று விரிவாக பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் முதற்கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு தமிழகத்தில் நடைபெறவிருக்கிறது. இதனையொட்டி தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது என்றே சொல்லலாம். வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு, தேர்தல் பரப்புரை ஏற்பாடுகள் தொடர்பான பணிகளில் அரசியல் கட்சியினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் 30ஆம் தேதி பிரச்சாரம் செய்யவிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெறும் பெத்தநாயக்கன் பாளையத்தில் அமைச்சர் கே என் நேரு நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நேரு, வரும் மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று கூறுவதற்கு பதில் என்டிஏ கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று கூறி அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தினார். அந்த அறிக்கை மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆயிருக்கு? பொறுப்பேற்றில என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும், அப்படி அமைக்கும் போது இந்தந்த திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வரும் அதில் எல்லாம் மகிழ்ச்சி தான். அது எதிர்கட்சிகள் பழைய அறிக்கையே கொடுத்துருக்காங்களோ ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. இல்லை, நாங்கள் இப்போ தேவை நாட்டுக்கு தேவையானதான கொடுக்க முடியும், பழசு புதுசுன்னு சொல்ல முடியாது. கடந்த இரு தினங்களுக்கு முன்பு மக்களவைத் தேர்தலுக்கான திமுக அறிக்கையை வெளியிட்ட முதலமைச்சர் திடீரென புதிய குடியுரிமை திருத்தச் சட்டம் கொண்டு வரப்படும் என உள்ளறினார். பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும், பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும், பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும், பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது. தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளி என்பது போல் முதலமைச்சரை தொடர்ந்து அமைச்சர்களும் உளறி கொட்டி வருவதை சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் ட்ரோல் செய்து வருகின்றனர்.